Hello friends, welcome to Chengai ponnu vlogs. இன்னைக்கு என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா எக் chilli பண்ண போறோம். அதுக்கு வந்து நான் ஒரு 7 முட்டை எடுத்துக்கேன். உங்களுக்கு எவ்வளவு தேவைப்படுதோ அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க எடுத்துக்கோங்க. ஒரு 10 பச்சை மிளகாய் எடுத்துக்கேன். அதோட தக்காளி ஒரு பெரிய தக்காளி, 4 வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், மீடியம் சைஸ் வெங்காயம் 4 எடுத்துக்கேன். கொத்தமல்லி, கடுகு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், salt, oil இது எல்லாமே எடுத்துக்கேன். இப்போ என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த எக் வந்து கொஞ்சம் சால்ட்டும் மஞ்சள் பொடி போட்டு நல்லா mix பண்ணிக்க விட்டுக்க போறோம். கொஞ்சமா salt சேர்த்துக்கிறேன். இதோட கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிட்டு நல்லா mix பண்ணிட்டு நல்லா mix பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி வந்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இட்லி பாத்திரத்துல வந்து oil தேய்ச்சலாம். அந்த இட்லி கொத்து இருக்கு இல்லையா, சோ அதுல வந்து oil விட்டுட்டு இந்த எக் வந்து அந்த இட்லி பாத்திரத்துல வந்து ஊத்திட்டு நல்லா வேக வைக்க போறோம். இப்போ இட்லி பாத்திரத்துல ஆயில் தேய்ச்சிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து எண்ணெய் தேய்ச்சி வச்சிட்டேன். ஸோ இதில் இருக்க இந்த கலவையை வந்து இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். எங்கள் வீட்டில் வந்து அதிகமான பேர் இருக்காங்க அப்படின்றதுனால நான் அதுக்கேற்ற மாதிரி நான் முட்டை எடுத்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். ரொம்ப சிம்பிளான டிஷ் தான், நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோன்னாக்கா இதை அப்படியே மூடி போட்டு ஒரு 10-15 நிமிஷம் நல்லா வேக வைக்கலாம். ஆனால் குயிக்காக வெந்துடும் ஒரு டிஷ் தான், சீக்கிரமாக வெந்துடும் முட்டை, சீக்கிரமாக வெந்துடும். ஆனால் உப்பு வந்து பார்த்து போடணும். ஏன்னா முட்டையை பொறுத்த வரைக்கும் உப்பு வந்து ஒரு பிஞ்சு அதிகமானாலும் டேஸ்ட் மாறிடும். ஸோ உப்பு வந்து கம்மியான அளவு சேர்த்துக்கோங்க. ஏன்னாக்கா நம்ம தாளிக்கும் பொழுது வந்து உப்பு சேர்க்க போகிறோம், உப்பு காரம் எல்லாமே சேர்க்க போகிறோம். ஸோ அதனால் சும்மா முட்டைக்கு வேகிறதுக்கான அளவு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வேக வச்சிடலாம். வந்து முட்டை வந்து நல்லா வெந்துருச்சு. நான் வந்து முட்டையை வந்து இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி சைஸில் வேணுமோ அது மாதிரி நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னாக்கா கடாய் அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கடுகு போட்டுக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு, கடுகு சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் தான் ரொம்ப மெயின் டிஷ். ஸோ வெங்காயம் வந்து கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கோங்க. ப்ரௌனிஷாக வதக்கணும்னு இல்லை, ஓரளவுக்கு அந்த பச்சை ஸ்மெல் போய் கொஞ்சம் சாஃப்டாக ஆகிற மாதிரி வதக்கினாலே கரெக்டாக இருக்கும். இந்த டிஷ்ஷுக்கு வந்து அது மாதிரி வதங்கினா தான் நல்லாயிருக்கும். இதோட பச்சை மிளகாய் சேர்க்க போகிறோம். பச்சை மிளகாய் அதிகமாக சேர்க்கறதுனால மிளகாய் தூள் கம்மி பண்ணிக்கோங்க. நான் வந்து குழம்பு மிளகாய் தூள் தான் சேர்க்க போகிறேன். இதுக்கு வந்து ரெட் சில்லி பவுடர் சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். பட் குழந்தைங்க தான் சாப்பிடுவாங்கன்றதுனால காரம் அதிகமாக தான் சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து வீட்டில் இருக்க குழம்பு மிளகாய் தூளே சேர்த்துக்கோங்க. சரிங்க, இந்த அளவு வெந்துச்சு. இந்த மாதிரி தான் இருக்கணும், ரொம்ப ப்ரௌனிஷாக வேகாமல் இந்த அளவுக்கு வெந்தாலே நல்லாயிருக்கும். இதோட தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி பார்த்தீங்கன்னா ஓரளவு அந்த பச்சை வாசனை எல்லாம் போயிருச்சேன். இப்போ இதோட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். தேவையான அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அதோட மிளகாய் தூள், உப்பு சேர்த்துக்க போகிறோம்.
உப்பு வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி கொஞ்சம் நம்ம சேர்த்துருக்கிறோம் முட்டை வைக்கிறதுக்கு, அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கலாம். நான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மசாலாலாம் வந்து கொஞ்சம் வதங்கணும்னே, அந்த மிளகா தூள் எல்லாமே வேகணுன்றதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். அப்போ தான் வந்து அது ஜூஸியாக அந்த முட்டைக்குள்ளே வந்து இறங்கும், நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து சோயா சாஸ் வச்சுருந்தாலும் சோயா சாஸ், இல்லாட்டி டொமேட்டோ சாஸ் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நல்லா வெந்துருச்சு, மிளகா தூள் அந்த வாசனை எல்லாமே போயிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, அந்த முட்டையை சேர்த்துக்கலாம். நான் வந்து சோயா சாஸ் எல்லாம் சேர்க்கல, பட் சோயா சாஸ்லாம் சேர்த்தா இன்னும் சூப்பராக இருக்கும். வந்து ரசத்துக்கு சாம்பார், கீரை இந்த மாதிரி வந்து சைட் டிஷ்ஷாக நல்லாயிருக்கும், பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இப்போது வந்து இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இப்போது கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். சேர்த்து நம்ம மூடி போட்டு மூடி விட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா டிஷ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ லாஸ்ட்டில் வந்து நம்ம கொத்தமல்லி போடுறதுக்கு முன்னாடி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே மூடி போட்டு வச்சு அப்புறம் எடுத்துனா ஜூஸி அங்கே பாருங்கள் சூப்பராக வந்துருச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.